சுய தேவைகள் அலாமலைக்கும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்கிய காரணம் என்னன்னு சொன்னால், பல சிலாபத்தை சேர்ந்த எம்ஆர்ஆர் முகம்மது என்றவர் காதியாராக நியமிக்கப்பட்டு ஒரு வருட காலத்துக்கு கிட்டவாகிறது புத்தளத்தில். அந்த காதியார் வந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் அவரை பற்றி எந்த ஒரு நல்ல வார்த்தைகளும் எவர் மூலமாகவும் நாங்கள் கேள்விப்படவும் இல்லை, யாரும் சொல்லவும் இல்லை. அவர் இதில் நியமிக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். காரணம் என்னென்னா, அந்தளவுக்கும் அவர் அட்டகாசங்கள், அடாவடித்தனங்கள், ஆணவங்கள், அகங்காரங்கள், ஒவ்வொரு பெண்களை எப்படி அவர் கையாள்றாரு, ஒவ்வொரு வழக்கு விஷயங்களை எப்படி அவர் நடத்துகிறாருன்றத முழு விஷயமும் எங்களுக்கு எழுத்து மூலமாகவும் வாக்கு மூலமாகவும் நேரடியாகவும் நாங்கள் சென்று பார்த்ததுனால எங்களுக்கு அது உண்மை என்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால் நாங்கள் இவரை பற்றி நிறைய உலமா சபை, ஜமியத்தில் உலமா, எங்களோட கண்ணியத்துக்குரிய அலி சப்ரி சார் அவர்களிடமும், காதி நீதி சேவை ஆணைக்குழு அது வரைக்கும் நாங்கள் தகவல்களையும் நாங்கள் அனுப்பி வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் முடிவும் இல்லை. காதி நீதி சேவை ஆணைக்குழு ஏன் இதுக்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வு கொடுக்காமக்கிறது என்ன காரணம்? ஒருவேளை இந்த குற்றங்களுக்கு அவர்களும் துணை போகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் கூட எங்களுக்கு எழுகின்றது. காரணம் என்னென்னா, ஒரு வருட காலமாக நாங்கள் போராடுகிறோம் இவரை மாற்றி தருமாறு. எங்களோட நோக்கம் வந்து காதி நீதி காதி கோட்டை இல்லாமாக்குவதல்ல எங்களோட நோக்கம். காதியாரை, அதாவது இந்த அறகுறையாக சைக்கோ என்ற பெயரை வாங்கி கொண்டு இதில் ஆடை மாற்றுவதென்றால் கூட அவர் பெண்களின் முன்னுக்கு தான் ஆடை மாற்றுகிறார். அவர் அவரை இஷ்டப்படி அவர் என்ன ஆடை அணிய விரும்புகிறாரோ அதை அவர் அணி. அது வந்து ஷார்ட்ஸ் உடுப்பாக இருக்கலாம், லாங் உடுப்பாக இருக்கலாம். அது அவர் வந்து காதி கோட்டை வந்து ஒரு காதி கோட்டு மாதிரி இல்லை நடத்துறது. அவரோட சொந்த ரூம், அவரோட பெட்ரூம், அவரோட கிச்சன், அவரோட பாத்ரூம் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கிறது. வார வழக்கு தாக்கல் பண்ண வார மக்களை கூட உள்ளுக்கு எடுத்து இருப்பாட்டுறதுக்கு கூட அந்த இடத்துல இடம் இல்லை. எல்லாத்தையுமே வெளியே தள்ளி தள்ளி தான் அவர் கேட்டை லாக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தராக எடுத்து தான் அவர் வழக்கு விசாரிக்கிறார். அதுலேயும் வந்து சேர விரும்ப வார தம்பதிகளை வந்து பிரித்து வைக்கிறாரு. பிரிய வாரவங்களை வந்து பிரிங்க, நீ நான் உங்களுக்கு ஒரு மணமகளை தேர்ந்தெடுத்து தருகிறேன், உங்களுக்கு ஒரு மணமகனை நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன் என்ற புரோக்கர் வேலை கூட அவர் பார்க்கிறார். அவர் காதியாரா இல்லை புரோக்கரா, எதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறது? யார்கிட்ட போய் இதை கேட்குறது? அவர்கிட்ட நாங்கள் நீதி நியாயம் கேட்க போனால் எங்களை வந்து ஒரு ஏதோ அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களை வந்து ஒரு பொருளாகத்தான் பாவிக்க, ஒரு மனிதனாக எங்களுக்கு எங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் இல்லை, எங்களோட பிரச்சனைகள் என்னென்று தீர விசாரிக்கிறார் இல்லை. அவர் பலத்காரமாக வெளியேற்றி வெளியே தள்ளி பெண்களை கதவை சாத்தி கொண்டு உள்ளுக்கு அவர் லாக் பண்ணி கொண்டு தான் அவர் இருந்து விசாரிக்கிறார். யாராவது பெண்கள் போன உடனேயே அவங்களோட சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்து அதை அவரோட ஃபேஸ்புக்கில் அவரோட குரூப்பில் அவர் பகிர்ந்து கொள்கிறாரு. எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல்களை அவர் செய்கிறார் என்று கண்கூடாக நாங்கள் பார்த்தபடியால் தான் இவ்வளவு தைரியமாக இவ்வளோ ஆவேசமாக நாங்கள் இதுக்கு குரல் கொடுக்குறோம். எங்களுக்கு இரவு நேரங்கள் 10 மணி 11 மணி அளவில் பெண்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவங்களோட நலன் விசாரிக்கிறதும், உங்களுக்கு இத்தனை மணிக்கு வர முடியுமான்னு கேட்குறதும், வரும்போது நீங்கள் தனியாகத்தான் வர வேணும், வீட்டில் சொல்லி கொண்டு வாங்க, நான் காதி கோட்டுக்கு தான் போகிறேன், காதி கோட்டண்டா யாரும் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்ட்டு அவரே அதுக்கு ஐடியா கொடுத்து அவரே அவங்கள வர வச்சு சில பெண்கள் அதுக்குள்ள ஸ்டாஃபாக வேலை செஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து 4-5 பெண்கள் இதுவரைக்கும் வேலை, அவர் ஆண்களை யாரையும் அவர் ஸ்டாஃபாக வேலைக்கு எடுத்ததில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், அவருக்கு பிடிக்கும் பெண்களை தான். பெண்களை வந்து அவர் வேலைக்கு அமர்த்தி அந்த பெண்களிடம் வந்து இரவு நேரங்களில் பாலியல் துஸ்பிரேகத்துக்குள்ள வார்த்தைகள் அவர் பிரயோகித்திருக்கிறார். அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கள்கிட்ட ரெக்கார்ட் மூலமாக இருக்குது. 12 மணி 11 மணிக்கெல்லாம் அவர் பெண்களுக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்து தேவையில்லாமல் அவர் வந்து பாலியல் துன்புறுத்தல் கூட கொடுத்துருக்கிறாரு. அதுக்காகத்தான் நாங்கள் வந்து மிச்சம் ஆர்வத்தோடு இந்த காதியாரை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த காதியார் இந்த ஊரை விட்டு இந்த இடத்தை விட்டு அவர் ஓடணும்.
அவர் ஒளியணும். எங்களுக்கு இந்த காதியார் வானம், இவரால் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டோவு கூட சல்லி இல்லாமல் நடையில் பயிற்சி வழக்கு தாக்கல் பண்ண போகிற பெண்கள்கிட்ட கூட அவங்கள்ட்ட கைதறிக்கிற பணத்தை தந்துட்டு போங்கன்னு சொல்லி அதிகாரமாக கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் போன உடனே ஒருத்தட்ட ஒரு பில்லை கொடுத்துட்றாரு. இதை போய் ஹில்ஸில் செட்டில் பண்ணிட்டு வாங்க, இதை போட்டு ஃபுட் சிட்டியில் கொண்டு செட்டில் பண்ணிடுவாங்க. இது என்ற கரண்ட் பில், தண்ணி பில், மற்றது வந்து சாமான் வாங்கி கொடுக்காத பட்சத்தில் அவங்கள்ட்ட காசு கேட்குறது, இருக்கிறத தந்துட்டு போங்கட்டு. எத்தனையோ பெண்கள் நான் வந்து மறைமுகமாக போய் நின்று அந்த காது கொட்டை நடக்கிற அணியாங்களை கண்ணால் பார்க்கணுமன்றதுக்காக நான் போய் நின்று நான் வந்து வீடியோ பண்ணி ஆதாரம் வச்சிருக்கிறேன். சல்லி இல்லாட்டி நீங்கள் போங்க, உங்களுக்கு இந்த வழக்கு எடுக்கலாது அப்படின்னு சொல்கிறது. ஒருத்தட்ட வந்து 10,000 எடுத்துக்கிற கரண்ட் பில்லு, இன்னொருத்தட்ட வந்து ஃபைல் வாங்குறதுக்கு 10,000 வாங்கி, அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது. எங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் சல்லி போட்டது கூட ஆதாரம் இருக்குது. அது வந்து இப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னுக்கும் நடந்த விஷயம். இப்படி பல விஷயம், பல நேரங்களில் அவரால் நிறைய பெண்கள் அந்த கோர்ட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே கண்ணீரோடு தான் வெளியே வராங்க. காரணம் என்ன, காதியார் இப்படி சொன்னார், சாமான் கேட்டார், வரவழைச்சி போட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு கடைக்கு 5 hour 6 hour இருந்ததுக்கு அப்புறம் வந்து கேட்குறாரு, ஏன் வந்தீங்க, உங்களை யார் வர சொன்னேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண்கள் நிலைமை என்னாகும், கையில் குழந்தையோட பசியோட பட்டணியோட திருவிழு கூட காசு இல்லாமல் எவ்வளோ தூரத்தில் இருந்து நடந்து வர பெண்கள் கூட அந்த இடத்துக்கு வந்து அவமானப்பட்டுட்டு ஏமாற்றப்பட்டு போயிருக்கிறாங்க. சில பெண்களில் முன்னுக்கும் அவங்களோட வீட்டு சொந்தக்காராக்களுக்கோ இல்லை அவங்களோட பள்ளி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கோ கோல் எடுத்து அவங்கள மானவங்கப்படுத்துறது, இவ சரியில்லை அதனால தான் இவட கணவன் விட்டுட்டு போனார். ஒரு பொம்பளை நல்லவங்க கெட்டவங்கிறது சர்டிஃபிகேட் கொடுக்க, இவர் யார், இவருக்கு என்ன தகுதி இருக்குது? முதலாவது எந்த கருத்து வந்து இவர் காவியாராக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் அற்றவர், இவருக்கு என்ன தகுதியும் இல்லை. இவரை கொண்டு அந்த சைக்கோ மனநிலை வைத்தியசாலையில் இவரை அட்மிட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கேன். அந்த அளவுக்கும் இவரோட செயல்பாடுகள் இருந்திருக்குது, இன்னும் இருந்து கொண்டிருக்குது. 7 மாத அளவுக்கு கூடிய சீக்கிரம் இந்த காதியார் இந்த இடத்தை விட்டு நகர்த்தி எங்களுக்கு ஒரு நீதி நேர்மை மனநேயம் உள்ள ஒரு அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து இந்த காதி போட்டு நடத்தக்கூடிய ஒரு காதியார் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் அமைத்து தருமாறு மிகப்பணிவுடன் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். இதுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து பள்ளி வாயல் அதிகாரிகள் அரசாங்கம் சகலவை கேட்டுக்கொள்ளும். இதுக்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் இதை விட பெரிய ஒரு போராட்டத்தில் நாங்கள் ஊர் மக்கள் அனைவரும் பாதையில் இறங்கி கரகோஷங்களோடு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண நாங்கள் தயாரிக்கிறோம். தயவு செய்து ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு. Thank you.